வெல்கம் வியூவர்ஸ் வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் பார்ட் எயிட் ஐடென்டிஃபை தரர்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் தம் கரெக்ட்லி திஸ் இஸ் ப்ரிப்போர்ஷன் செக்ஷன் த்ரீ என் பிரிவிய செஷன் வி லேர்ன் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் பிளேஸ் இந்த செஷனில் நம்ம ப்ரிப்போர்ஷன் செக்ஷன் தெரியல இதுக்கு முன்னே பார்த்த ப்ரிப்போர்ஷன் ஆஃப் டைம் பார்த்தோம் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் பிளேஸ் பார்த்தோம் இப்போ இந்த செஷன் நம்ம ஆஃப் மூவமெண்ட் பார்க்க போறோம் ப்ரிபோஷன் ஆஃப் மூமெண்ட் ஓகே வாட் இஸ் ப்ரிபோர்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஹியர் வி சே டெஃபினிஷன் ஆஃப் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் மூமென்ட்ஸ் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் மூமென்ட்ஸ் ஷோ மூமென்ட் பிரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு இயக்கம் சொல்லுவோம் நம்ம இயக்கத்தை காட்டுவது ப்ரிபோஷன் மூவ்மெண்ட் திஸ் ப்ரிப்போர்ஷன்ஸ் ஆல்வேஸ் டிஸ்கிரைப் மூமெண்ட் எப்போயுமே இந்த ப்ரிப்போஷன் வந்து இயக்கத்தை மட்டுமே விளக்குவதாக இருக்கும் அண்ட் யூஷுவலி யூஸ் த வித் த வெர்ப்ஸ் ஆஃப் மோஷன் அப்போ இந்த ப்ரிப்போர்ஷன் விட வினைச்சொல் வெர்ப்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா வெர்பு என்பது வினைச்சொல் செயல்பாடு ஸோ அந்த செயலுடைய தொடர்புடையதாக இருக்கும் அப்போது அந்த ப்ரிப்போஷன் மூமெண்ட் அப்படின்றது ஒரே இடத்துல இருக்க இல்லாமல் இயக்கத்தின் சார் இயக்கத்தின் பால் இயக்கம் ஒரு அதில் வெர்பு சம்மந்தப்பட்டிருக்கும் வினை சம்மந்தப்பட்டிருக்கும் செயல் ஓகேவா இந்த செயலோடு சேர்ந்த ஒரு இயக்கம் இதான் பரிபோஷன் மூமெண்ட் சொல்லுவோம் இப்போ இங்கே இந்த ஸ்லைடில் நம்ம ஃப்ரம் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃப்ரம் ஃப்ரம் அப்படின்னா இண்டிகேட்டிங் த பாயிண்ட்ஸ் வேர் எ மூமெண்ட்ஸ் பிகின்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடியது அப்போது அதிலிருந்து நடத்தும் அதிலிருந்து பாருங்கள் வி ஃப்ளூ ஃப்ரம் டெல்லி டு சென்னை ஸோ டெல்லியிலிருந்து சென்னைக்கு பறக்கக்கூடிய அதாவது நம்ம ப பயணம் செய்யக்கூடிய ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா வி ஃப்ளூ ஃப்ரம் டெல்லி டு சென்னை இப்போ என்ன வருது இல்லை ஃப்ளூ ஃப்ளூ அப்படின்றது பறக்குது அப்போ எதிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் போலீஸ் டுக் மை டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரம் மீ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம மேலே உதாரணம் பாருங்கள் இது இந்த ஃப்ளூ ஃப்ரம் அப்படின்னு போட்டிருக்கு இங்கே டுக் ஃப்ரம் அப்போது என்னுடைய என்னிடமிருந்து என்னிடமிருந்து என்னுடைய டிரைவிங் லைசன்ஸை இவர் எடுத்தார் அப்போது இருந்து எடுக்கிறது அப்படின்றது ஒரு மூமெண்ட் இருந்து எடுத்து இருக்கிறது என்னிடமிருந்து எடுத்தார் அப்படின்றது ஃப்ரம் மீ டுக் ஃப்ரம் மீ எதை எடுத்தார் மை டிரைவிங் லைசன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இன் டூ பார்க்கலாம் இன் டூ இன் டூ அப்படின்றது மூமெண்ட் டூ அண்ட் என்க்ளோஸ் ஸ்பேஸ் என்க்ளோஸ் ஸ்பேஸ் டூ அதாவது மூடப்பட்ட ஒரு பகுதிக்கு உள்ளே நுழைகிறது மூமெண்ட்டு ரிசல்ட்டிங் இன் ஃபிசிக்கல் காண்டாக்ட் அதுவும் நம்ம ஃபிசிக்கல் கான்டெக்ட்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹி காட் இன்டு த கார் அண்ட் க்ளோஸ் த டோர் ஸோ கார் அப்படின்றது மூடோட்ட பகுதி இவர் காருக்குள்ளே இறங்கினார் காருக்குள்ளே நுழைந்தார் காருக்குள்ளே காட் அப்படின்ட்டு போட்டிருக்கில்லையா காட் இன் டூ இந்த காட் வெர்பு ஓகே காட் இன் டூ அப்படின்றது நுழைந்தார் இறங்கினார்ன்றது சொல்லலாம் காருக்குள்ளே நுழைந்தார் காட் இன் டு த கார் அண்ட் க்ளோஸ் த டோர் ஓகே த கார் கிராஷ் இன்டு த வால் அப்போது சோற்றுக்குள்ளே கார் கிராஷ் மோதியது சோற்றுக்குள்ளே இந்த கார் மோதியது நெக்ஸ்ட் பாருங்க ஆஃப் ஆஃப் அப்படின்றது மூமெண்ட் அவே ஃப்ரம் அவே ஃப்ரம்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ஒரு அதிலிருந்து எடுத்தல் அண்ட் ஆஃப் அண்ட் டவுன் அதிலிருந்து அதிலிருந்து விடுதல் சம்திங் இது எடுத்துக்கலாம் ப்ளீஸ் டேக் யுவர் பேர்பர்ஸ் ஆஃப் மை டெஸ்க் என்னோட டெஸ்கில் இருந்தும் பேப்பரை எடு பேப்பரை எடு பேப்பர்ஸ் ஆஃப் அப்படின்னா இங்கே எடுக்கலாம் டேக் ஆஃப் இங்கே டேக் ஆஃப் அப்படின்ற நம்ம வந்து பிளேஸில் எடுத்துக்கூடாது டேக் யுவர் பேப்பர்ஸ் ஆஃப் அப்படின்றது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இருந்து பேப்பரை எடுன்னு எடுத்தோம் அதே போல் இந்தமாரி விழுந்தது டேபிள் எங்கேருந்து விழுந்தது டேபிள் இருந்தது அண்ட் ஷேட்டர்ட் அண்ட் ஃபுளோர் டேபிள் இருந்து கீழே விழுந்து அந்த ஃப்ளோர் முழுசும் ஷேர்டு செதறி செதறியது அப்போ இந்த ஆஃப்ன்றது நம்ம எடுக்கிறதாகவும் இந்த ஆஃப் விழுதாகவும் எடுத்துக்கலாம் ஓகே அப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இன் டு ஆஃப் மூணும் வந்து இயக்கத்தை குறிக்கக்கூடிய ப்ரிபோர்ஷன்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் students in the side animals, across across movement from one side to the other side of something across அப்படின்றது அதன் குறுக்கே one side to another side அப்படின்னா நம்ம குறுக்கேன்னு சொல்லலாம் ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க இட் டுக் அஸ் த்ரீ டேஸ் டு டிரைவ் அக்ராஸ் டெசர்ட் டெசர்ட் அப்படின்றது அந்த பாலைவனம் அந்த பாலைவனத்தின் குறிக்கே பயணம் எனக்கு த்ரீ மூணு நாள் ஆகிட்டு மூணு நாட்கள் எங்களை எடுத்துக்கொண்டது இட் டுக் அஸ் த்ரீ டேஸ் டு டிரைவ் அக்ராஸ் டெசர்ட் இந்த அக்ராஸ் டெசர்ட் அப்படின்றத நம்ம வந்து முக்கியமாக பார்க்குறோம் அதாவது அக்ராஸ் டஸ்ட் அப்படின்றத அந்த டெஸ்ட்டுடைய பாலைவனத்தின் குறுக்கே எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அ டாக் ரேன் அக்ராஸ் அ ரோட் அந்நியர்லி காட் ஹீட் பை கா கார் ரேன் அக்ராஸ் த ரோட் ரோடு குறுக்கே அந்த டாக் ஓடியது அந்நியர்லி காட் ஹீட் பை அ கார் ஓகே இங்கே ரேன் அக்ராஸ் அடுத்தது நம்ம எடுத்துக்கிறது அரவுண்டு அரவுண்டு அரௌண்ட்னா சுற்றிலுமாக மூமெண்ட் பாசிங் சம்திங் இன் எ கவர்டு ரோட் கவர்டுன்னு சொல்லணும்னா சுற்றிலும் வளைவான அண்ட் நாட் கிவிங் த்ரோ இட் நாட் கிவி கோயிங் த்ரோ இட் த்ரோ கோயிங் த்ரூ அப்படின்னா நேராக போகிறது ஆனால் அது கவர்ட்னு சொல்லுவோம் நம்ம வலிவான பாதையிலே சுற்றுவது அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் எ பிக் டாக் வாஸ் ஸ்லீப்பிங் ஆன் த ஃப்ளோர் ஸோ ஷீ ஹேட் டு வாக் அரவுண்ட் இட் ஒரு பெரிய நாய் வந்து சு ஒரு பெரிய ஃப்ளோரில் அந்த ஃப்ளோரில் தூங்கிட்டு இருந்தனால அவள் ஹேட் டு வாக் அரவுண்ட் இட் அதை சுற்றிலும் அந்த நாயை சுற்றிலும் சுற்றி சென்றார் ஓகேவா நட வாக்கான நட சுற்றி நடந்தார் ஓகேவா அந்த நாயை சுற்றி நடந்தார் அந்த அப்போது இங்கே வாக் அரௌண்ட் அப்படின்றதே சுற்றிலும் நடந்தார்னு சொல்லலாம் நம்ம அடுத்தது பார்த்தோம்னா தே வாக்கட் அரவுண்ட் த டவுன் ஃபார் என் அவர் அருந்த டவுன் அப்படின்னா வாக்குடு இதே அவர்கள் நடந்தார்கள் எப்படி அந்த நகரத்தை சுற்றிலும் நடந்தார்கள் ஒரு மணி நேரமாக தே வாக்கெட் அரவுண்ட் த டவுன் ஃபார் என் அவர் சுற்றிலும் அப்படின்ற மீனிங்கில் வருதில்லை அடுத்து அவே ஃப்ரம் இண்டிகேட்டிங் த பாயிண்ட்ஸ் வே எ மோமெண்ட் பிகின்ஸ் இண்டிகேட்டிங் ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை நம்ம வந்து நம்ம குறித்தோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துலேருந்து அந்த இயக்கமான தொடங்குகிறது ஒரு புள்ளியிலும் தொடங்குகின்ற இயக்கம்னு சொல்லணும் எ மவுஸ் ரன் அவே ஃப்ரம் த கேட் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கேட் அந்த பூனையிலிருந்து அந்த மவுஸ் ஓடியது அண்டு தப்பித்தது அந்த மவுஸ் ரேன் அவே ஃப்ரம் த கேட்ச் அவே ஃப்ரம் ரேன் ஃப்ரம் அப்படின்றதுக்கும் அவே ஃப்ரம் வித்தியாசம் இருக்குது அவே ஃப்ரம்னா அந்த அந்த பூனையில் இருக்கிற இடத்துலேருந்து இதுலேருந்து முன்னாடி ஓடியதுன்னு சொல்லுவோம் நம்ம இந்த மோஸ்ட் ரேன் அவே ஃப்ரம் த கேட் அண்ட் எஸ்கேப் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டவுன் டவுன் அப்படின்றது ஃப்ரம் மூமெண்ட் ஃப்ரம் ஏ ஹையர் பாயிண்ட் டு லோயர் பாயிண்ட் ஆஃப் சம்திங் லோயர் ஹையர் டு லோயர் தே ரேன் டவுன் த ஹில் டு த ஸ்ட்ரீம் பிலோ ஓகே டவுன் த ஹில் அப்படின்னா அந்த ஹில் தே ரேன் ஓடி அங்கே ஓடின அவர்கள் ஓடினார்கள் ரேன் டவுன் த ஹில் டு த ஸ்ட்ரீம் பிலோ அந்த மலையடி வாரத்தில் ஒரு ஓடை போயிட்டுருக்கு அப்போது அந்த மலையிலிருந்து அந்த கீழே இருக்கிற ஸ்டீமை ஸ்டீம் நோக்கி ஓடினாங்க ஓகேவா தேரே டவுன் கீழே டவுன்னா வந்து மலைக்கு கீழே மலைக்கு கீழே அப்படின்னு சொல்கிற நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த இடத்துல டு த ஸ ஸ்ட்ரீம் பிலோ பிலோ அப்படின்றது நம்ம பக்க கீழே இருத்தோம் அதுவும் பிலோன்னா நம்ம வந்து கீழேன்னு சொல்லுவோம் நம்ம அப்போது த தே ரேன் டவுன் த ஹில் டவுன் த ஹில் அப்படின்னா அந்த மலையிலேருந்து இறங்குனா அர்த்தம் மலையிலேருந்து இறங்குனாங்க ஓகேவா டூ த எங்கே எங்கே போனாங்க டூ அப்படின்றது டவுன் டூ எங்கே போனாங்க ஸ்டீம் ப்ளோ ஸோ டவுன் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் பாயிண்ட் ஹையர் பாயிண்ட் அப்படின்னா நம்ம ஹில்ன்றது உயரமாக இடம் அந்த உயரமான இடத்துலேருந்து கீழே இறங்கினாங்க அப்படின்றத ரேன் டவுன் சொல்கிறோம் நம்ம ஓகே அடுத்து பார்த்தோம்னா இ கிளைம்படு டவுன் த லேடர் டு த பாட்டம் ஆஃப் தி வெல் பாட்டம் ஆஃப் தி வெல் லேடர் வச்சுருக்காங்க அப்போது என்ன கிளைம்படு டவுன் த லேடர் அப்படின்னா ஏனியில் கிழந்து ஏனியிலேருந்து மேலேருந்து இறங்குறது ஏனியில் மேலேருந்து கீழே இறங்குற இடம் வந்து பாட்டம் ஆஃப் த வெல்லாக இருக்கும் ஒரு கிணத்தினுடைய அடிப்பகுதி அடிப்பகுதி அப்போ கிளைமேட் டவுன் அப்படின்னா ஏனியில் மேலிருந்து கீழே இறங்குறது டவுன் த ஹில் அப்படின்னா மலை உச்சியிலிருந்து கீழே இறங்குறது இது வந்து ஸ்டீம் பிலோ அப்படின்றதுக்கும் பாட்டம் ஆஃப் த வெல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்லைட் நான் பார்க்குறது ஆன் டூ ஆன் டூ அப்படின்றது மூமெண்ட் டு த டாப் சர்வீஸ் ஆஃப் சம்திங் டாப் சர்வீஸ் மூமெண்ட் டூ டாப் உயரமான இடத்திற்கு செல்லுதல் அப்போது உயரமானத்துக்கு உயரமான இடத்துல இயக்கம் அப்படின்னா ஆன்ட்டுன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பாருங்க தி வென்டப் ஆன் டு த ஸ்டேஜ் உயரமான இடம் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் அப்போ ஸ்டேஜுக்கு மேலே செல்லுதல் ஆன் டு வென்டப் வென்ட் அப்படின்னா வென்டப்னு செல்லுதல் ஆன் டு ஸ்டேஜ்னா ஸ்டேஜுக்கு மேலே செல்லுதல் அப்படின்னு பின்னே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் வாட் இஸ் ட்ரிப்பிங் ஆன் டு த ஃப்ளோர் பிலோ தண்ணியானது ஆன் டு த ஃப்ளோர் தண்ணியானது ஃப்ளோர் ஃப்ளோர் மேலே ட்ரிப்பிங் சுட்டியது தண்ணி வந்து ஃப்ளோர் மேலே ஃப்ளோர் மேலே சுட்டியது ஆன் டு த ஃப்ளோர் அந்த எடுத்துக்கலாம் இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா தண்ணியை வந்து டு த ஃப்ளோர் என்ன மீனிங் என்ன மீனிங் அப்படின்னா கீழே விழுற மாதிரி எடுத்துக்கலாம் ட்ரிப்பிங் அப்படின்றது ஆண்டூ அப்படின்றது மூமெண்ட் டு த டாப் சர்வேஸ் அப்போது இங்கே டாப் சர்வீஸ் வராது தண்ணி கீழே வந்து கொட்டுறதுக்கு நம்ம ஆண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்போ என்ன அப்படின்னா இந்த டாப் சர்வீஸ் அப்படின்றது டாப் சர்ஃபேஸ் அப்படின்றது இந்த ஃப்ளோரை குறிக்கும் இந்த ஃப்ளோர் தான் சர்ஃபேஸ் அந்த ஃப்ளோருக்கு மேலேன்றது தான் டாப் சர்வீஸ் இப்போ இந்த டாப்புக்கும் இந்த ச ஆன் டு த ஸ்டேஜ் அப்படின்றத பார்த்தோம்னா டாப் அப்படின்றது வித்தியாசம் இருக்குது ஆன் டு த ஃப்ளோர் அப்படின்றது டாப்புக்கும் வித்தியாசம் இருக்குது ஆன் டு த ஸ்டேஜ் அப்படின்னா ஸ்டேஜ்ன்றது உயரமான இடம் ஆன்ட்டுன்னு சொல்கிறோம் பட் இங்கே இந்த இடத்துல சர்ஃபேஸ்ன்றது ஃப்ளோரை குறிக்குது இது உயர உயரமான இடம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் தண்ணியை வந்து இந்த ஃப்ளோர் மேலே மேலே கொட்டுறதுக்கு ஆன்ட்டுன்னு சொல்லணும் நம்ம ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள் ஸோ வாட்டர் இஸ் ட்ரிப்பிங் ஆன் டு த ஃப்ளோர் பிலோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் அப்படின்றது இண்டிகேட்டிங் த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் இண்டிகேட்டிங் த என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் வேர் வேறு மூமெண்ட் பிகின்ஸ் மூடப்பட்ட பகுதி இல்லையா அந்த மூடப்பட்ட பகுதியை குறிக்கும் அந்த மூடப்பட்ட பகுதியிலிருந்து வெளியே வர்றது அவுட் ஆஃப் டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட்ஸ் அண்ட் ஹெல்ப் மீ டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட்ஸ் உன்னுடைய பாக்கெட்லேருந்து வெளியே அந்த மீனிங் வரும் அடுத்தது ஹி வெண்ட் அவுட் ஆஃப் த ரூம் டு சீ இஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ட் அவுட் ஆஃப் த ரூம் வெண்ட் வெர்பு இல்லையா வெண்ட் அவுட் ஆஃப் த ரூம்னா அறையிலிருந்து வெளியே அந்த மீனிங் வரும் ஓவர்ன்றது மேலே மூமெண்ட் எபவ் அண்ட் அக்ராஸ் த டாப் ஆர் டாப் சர்வீஸ் ஆஃப் சம்திங் டாப் சர்ஃபேஸ் ஆர் டாப்பில் எபவ் அண்ட் அக்ராஸ் அக்ராஸ்னால் குறுக்கே அல்லது ஒரு மூமெண்ட்டை குறிக்குது வி ஆர் ஃப்ளையிங் ஓவர் த மவுண்டின்ஸ் அப்போ ஃப்ளோ மவுண்டெயின் டச் ஆகாமல் மவுண்டைனுக்கு மேல் நாங்கள் பறந்தோம் பறந்து கொண்டிருக்கிறோம் பறந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி மீனிங் வரும் அதே போல் இந்த கேட் ஜம்ப்டு ஓவர் த வால் அந்த கேட்டை வந்து இந்த வாலை தோடாமல் ஜம்ப்டு எகரி குதிக்கிறது ஓவர் த வால் அந்த சோரின் மேலே அந்த அந்த பூனை எகரியது பாஸ்ட் பாஸ்ட்டாக கடந்து கடன் செல்லுதல் மூமெண்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு அதர் சைட் ஆஃப் சம்திங் அதர் சைட் ஆஃப் சம்திங் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கடன் செல்லுதல் வீ குட் சி சில்ட்ரன் இந்த பிளே கிரவுண்டு ஆஸ் வி ட்ரோ பாஸ் த ஸ்கூல் வீ குட் சி த வீ கு சீ சில்ட்ரன் நாங்கள் குழந்தைங்களை பார்த்து பார்க்க முடிஞ்சது இந்த பிளே கிரவுண்ட் எங்கள் பிளே கிரவுண்டில் நாங்கள் குழந்தைங்களை பார்க்க முடிஞ்சுது ஆஸ் எப்போது அது எதுனாலனா வி ட்ரோ பாஸ் த ஸ்கூல் நாங்கள் அந்த பள்ளியை கடன் செல்லும் பொழுது நாங்கள் அந்த பள்ளியை கடன் சென்றதுனால அந்த குழந்தையை நாங்கள் பிளே பிள்ளைகூடல பார்க்க முடிஞ்சுது ஸோ வி ட்ரோ பாஸ் த ஸ்கூல் அப்படின்னா அந்த அந்த பள்ளியை நாங்கள் கடந்து ட்ரோ பாஸ்ட் அப்படின்றது கடன் செல்ற செல்றதுன்னு சொல்லுவோம் நாங்கள் இல்லையா நாங்கள் வந்து கடன் செல்வதுனால அந்த குழந்தைய நாங்கள் பார்க்க முடிஞ்சது பாருங்கள் விகேவ் த மாரத்தானஸ் வாட்டர் ஆஸ் தே ரேன் பாஸ்ட் ஆஸ் தே ரேன் பாஸ்டர்ஸ் எங்களை வேகமாக கடந்து ஓடியதுனால நாங்கள் இந்த மாரத்தன்னஸுக்கு நாங்கள் தண்ணி கொடுத்தோம் ஓகே கடந்து எங்களை கடந்து அவங்க ஓடியதுனால நாங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அந்த மீனிங்கில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டூ அவுட் ஆஃப் ஓவர் பாஸ்ட் இதெல்லாம் வந்து மூமெண்ட்டில் குடிக்கக்கூடிய ப்ரிப்போஷனல் போர்ஷ்னல் ப்ரிப்போஷனல் ப்ரிப்போர்ஷனல் வேர்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செல்லில் நம்ம டூ பார்க்க போகிறோம் டூ அப்படின்றது மூமெண்ட் இன் த டெரக்ஷன் ஆஃப் சம்திங் சம்திங் நோக்கி செல்லுதல் அப்போ இங்கே குட் யூ கிவ் திஸ் கலா குட் யூ கிவ் திஸ் டூ கலா கலாவுக்கு இதை கொடுக்க முடியுமா இப்போ டூ கலா அப்படின்றது நம்ம வந்து இங்கே மூமெண்ட்டு அடுத்தது பார்த்தோம்னா டஸ் இஸ் டைன் கோ டு மும்பை மும்பைக்கு இந்த ட்ரைன் செல்கிறதா டூ த்ரூ அப்படின்னா அதன் ஊடே மூமெண்ட் இன் ஒன் சைடு அண்ட் அவுட் ஆஃப் தி அதர் சைட் ஆஃப் சம்திங் டைன் கோஸ் த்ரூ எ டனல் அண்டர் ஹில் ஹில்லு கடையில் டனலில் அதன் கடல் ஊடே செல்கிறது டுவர்ட்ஸ் நோக்கி மூமெண்ட் இன் த ஆஃப் சம்திங் இது பாருங்க மூவ்மெண்ட் இன் த டெரெக்ஷன் ஆஃப் சம்திங் டூ அதே மீனிங் தான் டுவர்ட்ஸ் அப்படின்றதும் மூமெண்ட் இன் த ஆஃப் சம்திங் அதே தான் இது வந்து டுவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் குறிக்கும் அதிகமாக டூ விட டுவர்ட்ஸ் வந்து மூமெண்ட் அதிகம் குடிக்கிற வாய்ப்பு அதிகம் த நைட் ஸ்கை காட் பிரைட்டர் ஆஸ் எ ட்ரோ டுவர்ட்ஸ் த சிட்டி அவங்க அந்த சிட்டி நோக்கி சொல்லுவதுனால நைட் ஸ்கை பிரைட்டராக இருக்குது அட்லாஸ் ஈ குட் ரெகனைஸ் அ பர்சன் கம்மிங் டுவர்ட்ஸ் சார் அவரை நோக்கி வரக்கூடியவர் வரைக்கும் அடையாளம் காண முடிந்தது ஓகே அதே போல் அண்டர்னால் அடியல் மூமன் டிரெக்ட்லி பிலோ சம்திங் இந்த ரே இந்த மவுன் இந்த மவுஸு ரேன் அண்டர் த சேர் யார்கள் அடியில் இந்த மவுஸ் ஓடியது சப்பாரின்ஸ் கேன் ட்ராவல் அண்டர் த வாட்டர் சப்பாரின் சப்பாரின்ஸ்னால் நம்ம வந்து முன்னேறிமு கப்பல் இருக்கு இல்லையா அது வந்து அண்டர் த வாட்டர் ட்ராவல் அண்டர் பயணம் செய்ய முடிகிறது அண்டர் தன் தண்ணி கடியல் அப்படின்றது மேலே மூமன் ஃப்ரம் ஏ லோயர் பாயிண்ட் டு ஹையர் பாயிண்ட் ஆஃப் சம்திங் த போட் டேக்ஸ் டூ ஹவர்ஸ் கோயிங் அப் த ரிவர் ஸோ அப் த ரிவர் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆற்றுல மேலே போகிறது அப்படின்னா டூ ஹவர்ஸும் அண்ட் ஹவர் டவுன் டவுன் கம்மிங் டவுன் ஒன் ஹவரும் இல்லையா நம்ம குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்ம ஆற்றுல போகிறோம் அப்படின்னா அது அப்பு திரும்பவும் அந்த டவுன் அதே இடத்துக்கு வந்தால் டவுன் ஓகே டவுன் இடத்துல அப்பு அப்படின்றது மேலே போகிறோம்னு சொல்கிறது நம்ம எந்த இடத்துல கிளம்புறமோ அந்த இடத்துல போயிட்டுருக்கிறது அப்பு மீண்டும் அந்த இடத்துல திரும்பி அது டவுன் அந்த எடுத்துக்கலாம் அதை ஓகே இங்க அனிமேஷன் கொடுத்துருக்கேன் இந்த பட்டர்ஃபிளை பிளைஸ் ஆஃப் த டேபிள் ஆஃப் அப்படின்னா கீழே இறங்குதல் அந்த பட்டர்ஃபிளை டேபிள் இருந்து கீழே பறந்து பறந்து பறக்கிறது பட்டர்ஃபிளை அந்த டேபிள் இருந்து கீழே பறக்கிறது ஸ்டூடண்ட்ஸ் இந்த அனிமேஷன் பாருங்க இந்த பட்டர்ஃபிளை ஃப்ளைஸ் ஆன் டு த டேபிள் அப்போ அந்த வண்ணத்து பூச்சி டேபிள் மீது அதாவது மேசின் மீது பறக்கிறது பூச்சி மேசின் மீது பறைக்கிறது அப்போ கேடு இருந்து அந்த மேசைக்கு வரக்கூடிய அந்த மூமெண்ட்டு தான் ஆன் டூன்னு சொல்லுவோம் நம்ம ஆன் டூ அப்படின்ட்டு தான் அந்த மூமெண்ட் எடுத்துக்குவோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அனிமேஷன் பாருங்கள் த பட்டர்ஃப்ளை இஸ் ஃப்ளையிங் பாஸ்ட் த பாக்ஸ் வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டிருக்கிறது எப்படி பாஸ்ட் த பாக்ஸ் அந்த பாக்ஸை கடந்து பறந்து கொண்டிருக்கிறது ஓகேவா இப்போ ப பாஸ்ட் அப்படின்னா கிடைக்கிறதுன்றது மீனிங் வருது நம்ம கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து வினையாக எடுத்துக்கூடாது ப்ரிப்போஷனாக எடுத்திருக்கோம் அப்போ அந்த பாக்ஸை கடந்து பறந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம் நாம் பாஸ்ட் அப்படின்றத கடந்து கிராஸ் பண்ணுறது மாதிரி மீனிங் எடுத்துக்கிறோம் ஓகேவா அது வந்து நம்ம கிராஸ் அப்படின்றது வர்புது ஐ கிராஸ் அ ரிவர் அப்படின்னா நான் வந்து கடந்தே கடந்தேன் கடக்கிறேன்னு மீனிங் வரும் பட் இங்கே பாஸ்ட் அப்படின்றது வர்பு இல்லை அதை நம்ம ப்ரிப்போஷனாக எடுத்துக்கலாம் அப்போது இந்த வண்ணத்து பூச்சி அந்த பெட்டியை கடந்து பறந்து கொண்டிருக்கிறது அந்த மினி எடுத்துக்கிறோம் நம்ம ஸ்டுடெண்ட்ஸ் த ஃப்ளைட் இஸ் ஃபிளைங் ஓவர் த டவுன் ஓவர் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா ஓவர்ன்றது மேலேயே நடத்தும் அப்போ இந்த விமானம் அந்த நகரத்துக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது மினி வரும் இங்க ரெண்டு விதமான மூமெண்ட் காமிச்சிருக்கோம் ஒன்று வந்து என்னது இந்த பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளைங் அவே ஃப்ரம் த பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல இருந்து தூரமா சென்று கொண்டிருக்கிறது பறந்து கொண்டிருக்கிறது ஓகேவா இந்த பாக்ஸில் இருந்து அவே அவேஃப்லாம் பாக்ஸிலிருந்து பறந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளைஸ் கமிங் டுவோர்ட்ஸ் அ பாக்ஸ் அந்த பணத்தை பூச்சி அந்த பாக்ஸை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நோக்கி டுவோர்ட்ஸ்னால் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த இன்னொன்று வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளைங் அந்த பாக்ஸில் இருந்து பறந்து கொண்டிருக்கிறது மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சில எக்ஸசைஸ் பார்ப்போம் ஐடென்டிஃபை தரோர்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் இம் கரெக்ட்லி நம்ம ஒன்று பாருங்கள் பாஸ்கர் கேம் அண்டர் த ரூம் கேம் அண்டர் த ரூம் மீனிங் ஃபுல்லாக இருக்கா எப்படி வரும் பாஸ்கர் கேம் இன் டு த ரூம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் த ஸ்விம்மர் ஜம்படு இன் த போல் ஸ்விமர் ஈஸ் இந்த போல்னா ஓகே ஈஸ் இந்த போல்னால் இருக்கார் நடத்தும் ஆனால் ஜம்புடு அப்படின்றது மூமெண்ட்டு குறிக்கும் அதனால் இந்த இன்னுக்கு என்ன செய்யலாம் இன் டு த

ஆன் த ஃப் ஃப்ளோர் த புக்ஸ் வாஸ் ஆன் த ஃப்ளோர் புக்ஸ் ஆர் ஆன் த ஃப்ளோர் புக்ஸ் வேர் ஆன் த ஃப் ஓகே ஓகே ஆனால் இங்கே ஃபாலோன்றது மூமெண்ட் இருக்கிறனால எப்படி மாறும் த புக்ஸ் ஹேட் ஃபாலன் ஆன் டு த ஃப்ளோர் ஓகே இப்போ இங்கே அண்டர் ஹண்டர் அப்படின்றத இப்போ டு பன்சர் பாருங்கள் பாஸ்கர் கேம் இன் டு த ரூம் த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன் டு த போல் ஹி வாஸ் வெரி டிசோப்ளியன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர் சி ஃபாஸ்ட் அண்ட் த பெல்ட் லூஸ்டி அரவுண்ட் வைஸ்ட் சில்ட்ரன் ஷுட் பி கெப்ட் அவே ஃப்ரம் ஃபயர்

எரர் இருக்கும் அதை எப்படி ஸ்பாட் ப ஸ்பாட் பண்ணுறது பார்த்தோம் நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்